வணக்கம். இன்றைய உலகம் அறிவு முதிர்ச்சியாலும் அறிவியல் கண்டுபிடிப்புகளாலும் மிக வேகமாக முன்னேறி வருகின்றது. ஆரம்பத்தில் இருந்த மக்களின் வாழ்க்கை முறைக்கும் இன்றைய மக்களின் வாழ்க்கை முறைக்கும் எத்தனையோ மாற்றங்கள். வருங்காலத்தில் இன்னும் பல மாற்றங்கள் ஏற்படத்தான் போகின்றன, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்றைய கால மக்கள் எந்தவித ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றினார்களோ அதே ஒழுக்க நெறிமுறைகளை இக்கால மக்களும் வருங்கால மக்களும் பின்பற்றி வர வேண்டும். அப்பொழுதுதான் மனிதர்களின் வாழ்க்கை என்பது முரணத்துவம் பெற்றதாக இருக்கும். ஆனால் காலப்போக்கில் மக்களின் மாறும் மனோபாவத்தால் சுயநல போக்கால் நெறிமுறைகளை மீறிய வகையில் நாம் காண முற்படுகின்றோம். இதனால் மக்களிடையே ஒற்றுமை உணர்வு, போட்டி, பொறாமை, விட்டுக் கொடுத்ததில் இல்லாமை என பல சூழல் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு காரணம் தன் மனதை கட்டுப்படுத்த முடியாததுதான். இதோடு தொடர்புடையது மக்களின் அன்றாட வாழ்க்கை முறைகள். இவையெல்லாம் நம்மை பின்னி பிணைந்து செயல்படுத்தும் பொழுது எல்லாத்திலும் அவசரம், வேகம், பொறுமை என்பதை இழந்து வருகின்றோம். அந்த சூழலிலும் செய்வன செய்ய வேண்டும் என்பதற்கு ஏற்ப மக்கள் பணியை மகேஷன் பணி என்பதற்கு ஏற்ப தன்னிலையில் நடுநிலைமையை தவறாமல் செய்து வருகின்ற ஒரு துறை இதழியல் துறை. இந்த துறையினை பற்றிய செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அதில் முதலாவதாக இதழியல் என்பது நடுநிலைமையோடு மக்களுக்கு செய்தியை திரட்டுகின்ற செய்தியை மக்களுக்கு பரப்புகின்ற பணியை செய்கின்றது. இதனை தகவல் தொடர்பு சாதனங்கள் என்ற பிரிவிலும் வைக்க முடியும். வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகை, இந்த வானொலி தொலைக்காட்சியை காட்டிலும் பத்திரிகை என்பது சிறப்பான இடத்தை பெறுகின்றன. இதற்கு மனிதனை வாசிக்க படிக்கக்கூடிய ஆற்றலை வைக்கும் தன்மை கொண்டது பத்திரிகை துறை. இந்த பத்திரிகை துறையில் பணிபுரிகின்றவர்களை இதழாளர்கள் என்கின்றோம். அவர்கள் செயல்படுத்துகின்ற செம்மையான நிகழ்வுகளை நமக்கு ஏதோ ஒரு மொழியில், ஏதோ ஒரு நாட்டில் எங்கோ நிகழ்கின்ற நிகழ்வுகளை நமக்கு கண்முனை தருகின்ற சூழலும் படிக்கின்ற சூழலும் நம்மை விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற சூழலும் தெளிவுபடுத்துகின்ற சூழலும் நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழலும் இன்றைய தொழில்நுட்பத்திற்கு ஒன்று என்றால் அது நிலையாகும். காலத்திற்கு திருப்ப மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. பள்ளியிலிருந்து உரசி நெருப்பை கண்டுபிடித்த காலத்திலிருந்தும் அதனோடு தொடர்புடைய சக்கரத்தை கண்டுபிடித்த நிகழ்வுகளிலிருந்தும் இன்று உங்களுடன் முன் பேசுகின்ற தொழில்நுட்ப முறை மனிதன் அறிய ஆவலை தேட தொடங்கிய போதுதான் சிறு சிறு நிகழ்வாக வளர்ந்து இன்று ஒரே நேரத்தில் ஒரே இணைப்பில் நாம் எல்லோரும் பேசுகின்ற சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். மனிதன் இன்னும் இன்னும் பரிமாண வளர்ச்சிகள் நாம் எண்ணத்தில் நினைத்து பார்க்காத அளவிற்கு பல இருக்கின்றன. அதை நாம் அடுத்த தலைமுறையினர் எதிர்கொள்வார்கள். இதை பற்றி அறிந்து கொள்வதற்கு
உண்மையாக செயல்படுகின்றன. இது அறியாது ஆங்கிலத்தில் ஜர்னலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அது பற்றிய சில கருத்துரைகளை உங்கள் எடுத்துரைக்கின்றார். இன்று நாம் பார்க்கின்ற பாடப்பிரிவு இதழியல். இந்த இதழியலை பற்றிய பார்வையினை நம் வாழ்க்கை சூழலோடு ஒன்றி பிடித்து பார்க்கின்ற பொழுது இந்த துறையின் வளர்ச்சி என்பது நம் புரிதலுக்கு எட்டுகின்றன. ஆகவே இந்த இதழியல் படத்தில் நாம் பயணிப்பது என்று சொன்னால் மீண்டும் இதனோடு தொடர்புடைய அழகுகளோடு நம் பாடப்பகுதியோடு தொடர்புடைய அழகுகளோடு சொல்லப்பட்டுள்ள படம் பிரிவிலிருந்து செய்திகளை எடுத்து உங்கள்